வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நம்ம வந்து பீட்டர் லிஞ்சை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். பீட்டர் லிஞ்சோட புஸ்தகம் ஒன் அப் ஆன் வால் ஸ்ட்ரீட்டுங்கிறத பற்றி பேசணும். ஒன் அப் ஆன் வால் ஸ்ட்ரீட்டுங்கிறது ஒரு சாதாரண இன்வெஸ்டர் எப்படி ஒரு பெரிய ஃபண்ட் மேனேஜரை பீட் பண்ண முடியுங்கிறது தான். பீட்டர் லிஞ்சுங்கிறவர் ஒரு பெரிய ஃபண்ட் மேனேஜர். அவர் வந்து அவரோட ட்ரைபை எப்படி ஒரு சாதாரண இன்வெஸ்டர் பீட் பண்ண முடியுங்கிறது தான் இந்த புஸ்தகத்தின் நோக்கம். இந்த புஸ்தகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சைடில் ஒரு ஐடியா வந்தது. இதை இன்றைக்கி இருக்கிற கரண்ட்டு உலகத்தில் நீங்கள் இன்றைக்கி பண்ணுறதை பற்றி வச்சுட்டு நான் பேசலான்னு நினச்சேன். ஐரின் ரோமேல் ஒரு பெரிய கிரேட் ஜெர்மன் ஜென்ரல் இருந்தார். இந்த பெரிய ஜெர்மன் ஜென்ரல் வந்து பயங்கர ரிஸ்க் டேக்கர் இன் லைஃப். அதாவது அவர் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி யாராலையும் ரிஸ்க் எடுக்க முடியாது. அப்போ ஒரு இடத்துல அவர் சொல்லும்போது கேம்பிளிங்க்கும் ரிஸ்க் டேக்கிங்க்கும் என்ன வித்தியாசங்கிறத பேசுகிறார். தமிழில் சொல்லணும்னா சூதாட்டத்துக்கும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. முக்கால்வாசி பேருக்கு இந்த வித்தியாசம் தெரியாது. எஸ்பெஷலி ரீட்டெயில் அண்ட் ஸ்மால் டைம் இன்வெஸ்டருக்கு இந்த சூதாட்டம்னா என்னன்னு தெரியாது, ரிஸ்க்குனா என்னன்னு தெரியாது. நான் இப்போ வந்து துபாயிலேருந்து திரும்பி வந்தேன். இந்த துபாயிலேருந்து திரும்பி வரும்போது ஒரு இளைஞரை பார்த்ததாக நான் சொன்னேன். 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் பார்த்தேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்க்க வந்தபோது நான் ஸ்டாண்டர்டாக கொடுக்குற பிளானை கொடுத்து இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஸ்டாண்டர்டாக நான் சொல்கிறது என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அது ரொம்ப போர் அடிக்கும், ரொம்ப டிஃபென்சிவாக இருக்கும். பட் அந்த அவருக்கு அது பிடிக்கல. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, சார் இது எனக்கு வேணாம், நான் வந்து ஐ கேன் டூ பெட்டர் அப்படின்னார். அவர் 15 வருஷமாக துபாயில் இருக்கிறாரு. என்ன வயசுக்கு அவர் இளைஞர், ஸோ மிடில் ஏஜ்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30-35 வயசு இருக்கும், 37 வயசு இருக்கும். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, இல்லை சார் நான் வந்து ரிஸ்க் எடுக்க போகிறேன், ரிஸ்க் எடுத்தால் பெட்டர் அப்படின்னார். அதுக்கு மேலே நம்ம என்ன பேச முடியும், விட்டுட்டோம். சரின்னு பண்ணாதன்னு சொன்னோம், பண்ணார். அவர் என்ன பண்ணார்னா, நாஸ்டாக்லேயும் டவுலேயும் ஃப்யூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணார். எப்படி ட்ரேட் பண்ணார், என்ன ட்ரேட் பண்ணாருங்கிறது பானம், அது இப்போ நம்ம பேச வேணும். நாம் பேசின பீரியடில் மார்க்கெட்டோட பெஸ்ட்டு பீரியடு, தட் இஸ் மார்க்கெட். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு கிராஃபை பார்த்தீங்கன்னா, நாஸ்டாக்காக இருக்கட்டும், எஸ்என்பி 500 இருக்கட்டும், இல்லை நம்ம நிஃப்டியாக இருக்கட்டும், எல்லாம் ஒரே சைடு சீராக போயிருக்கு. சீராக போயிருக்குன்னா பயங்கரமாக ஏறியிருக்கு. இன்ஃபேக்ட் நிஃப்டி போன 4.5 வருஷத்தில் டபுள் ஆகிருக்கு. இதில் வந்து இன்ஃபேக்ட் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க்கெட் இப்போ ரொம்ப ஹைலி ஓவர் வேல்யூடு. நான் மட்டும் சொல்லிகிட்டு இருந்தேன், இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க ஹைலி ஓவர் வேல்யூடு, இது கரெக்ட் பண்ணும் அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க. இது மாதிரி மார்க்கெட்டில் நீங்கள் லாஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். ஆக்சுவலி ப்ராஃபிட் பண்ணுறது ஈஸி. அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறது ஈஸியான மேட்டரு. பட் ஆக்சுவலி நீங்கள் ஏதாவது கட்டப்பட்டு ட்ரை பண்ணால் தான் லாஸ் ஆக முடியும். அவர் இந்த டைமில் லாஸ் ஆனார். சாதாரண லாஸ் இல்லை, பெரிய லாஸ் ஆகிடுச்சு. அவர் என்கிட்ட சொன்னார், 15 வருஷம் இன்னிங்ஸ் போயிடுச்சுன்னாரு. நான் சொன்னேன், ஆனது ஆகிடுச்சு, இனிமேல் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரெஷ். இனிமேல் போனதை பற்றி நினச்சி டைம் வேஸ்ட் பண்ணி வேஸ்ட்டுக்கு, ஸோ இனிமேல் என்ன பண்ணணும்னு பாருங்கன்னு சொன்னேன். ஆறுதல் சொல்லிட்டு வந்துட்டேன். இங்கே தான் எனக்கு அந்த ரோமேல் பீட்டர் லிஞ்ச் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்த்தேன். ரோமேல் சொன்னது கேம்பிளிங்க்கும் ரிஸ்க்குக்கும் என்ன வித்தியாசம்னா, ரிஸ்க் எடுக்கிறச்ச ஏதாவது தப்பு ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, நம்மளால் ரிக்கவர் பண்ணி வாழ்க்கையை நார்மலாக நடத்த முடியும். ஸோ ரிக்கவரி இஸ் பாசிபிள், ரிஸ்க்குனா ரிக்கவரி பாசிபிள். அதாவது நம்ம ஒரு ஐடியா பண்ணுறோம், இதை ரிஸ்க் எடுக்கிறோம், அந்த ரிஸ்க்கு ஃபெயில் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, இருந்தாலும் நம்மளால் கம்பேக் பண்ண முடியும். அதுலேருந்து அந்த ரொம்ப கட்டமான பொசிஷன்லேருந்து உங்கள ரிக்கவர் பண்ணி நீங்கள் திரும்பி வெளில வர முடியும், கம்ப்ளீட்டாக அழிச்சிட முடியாது. கேம்பிளிங்கிறது சூதாட்டம், போயிடுச்சுன்னா கம்ப்ளீட்டாக ஒழிஞ்சுது, ரிக்கவரிங்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் சூதாடினீங்கன்னா தப்பு. இப்போ அந்த பையன் பண்ணது, நான் உங்களுக்கு சொல்கிறது, ஃப்யூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் அவர் ட்ரேட் பண்ணார். மெயின்லி ஃப்யூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணார். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஃப்யூச்சர்ஸ்னால் என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஃப்யூச்சர்ஸ்னால் என்னென்னா, இட் கிவ்ஸ் யூ அ ரைட் டு பை ஆர் அ ரைட் டு செல். அதாவது ஒரு ப்ராடக்டை வாங்க, ஒரு குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸை வாங்கிறதுக்கு உங்களுக்கு ரைட் இருக்குது, அதை விற்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு ரைட் இருக்குது. இப்போ இஃப் ஐ செல்னு வச்சுக்கோங்க, அப்படின்னா நான் இன்றைக்கி இந்த லெவலில் இன்ஃபோசிஸ் 1500 ரூபாயில் இருக்குன்னா, நான் ஒரு ப்ளாட் இன்ஃபோசிஸை விற்கிறதுக்கு
எனக்கு ரைட் இருக்குது 1500 ரூபாயில். அது 1300 ரூபாய்க்கு போயிடுச்சுன்னா நாங்கள் திரும்பி வாங்கிட்டேன்னா நான் 1500 விற்றேன், நான் 1300 வாங்கினேன், 200 ரூபா எனக்கு லாபம். நார்மலாக நான் இது 10 ஷேரில் பண்ணியிருந்தேன், எனக்கு 10 × 200 2000 ரூபா தான் லாபம் வந்திருக்கும். இப்போ நான் ஃப்யூச்சர்ஸில் பண்ணால் ஒரு லாட் சைஸ் எவ்வளோங்கிறத இப்போ நான் பார்க்கறது இல்லை, ஒரு 500 ஷேர்னு வச்சுப்போம். ஸோ 500 ஷேருக்கு நான் பண்ணியிருந்தேன்னா 500 × 200 1 லட்ச ரூபா கிட்ட வந்துடும். ஸோ 2000 ரூபா எங்கே, 1 லட்ச ரூபா எங்கே, இது ரெண்டும் பெரிய விஷயம். இதுதான் டிஃப்ரென்ஸ். கேஷில் நான் 10 ஷேர் விற்கிறதும் நான் வந்து ஃப்யூச்சர்ஸில் 500 ஷேர் விற்கிறதும். பட் இதில் என்ன பியூட்டினா, இப்போ நான் கேஷில் விற்றேன்னா ஃபுல்லாக என் காசை போட்டு தான் விற்க முடியும், என்கிட்ட இருக்கிற ஷேரை தான் நான் விற்க முடியும். நான் இருக்கிற ஷேரை விற்றேன்னா திரும்பி வாங்கினேன்னா கொஞ்ச நாளைக்கு ஷேர் என் அக்கௌண்ட்லேருந்து வெளில போகும், திரும்பி உள்ளே வரும். இல்லாட்டா நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த ஷேரை கடன் வாங்கி விற்கணும். கடன் வாங்கிறதுக்கும் நான் ஈக்குவலாக வந்து கேரண்டி இருக்கணும், தட் இஸ் என் ப்ரோக்கர் என்னை நம்பணும். அதுக்கு ஸ்டாக் லெண்டிங் மெக்கானிசம்னு இருக்குது, நான் அந்த ஸ்டாக் லெண்டிங் மெக்கானிசம்னா வாங்கி விற்கணும். பட் நான் கம்ப்ளீட்டாக அதில் இன்வால்வ்டு, இவ்வளோதான் என் லாஸு அப்படின்னா நான் முழுசாக பணத்தை ஆல்ரெடி போட்டாச்சு. அந்த பணம் போச்சுன்னா அந்த பணம் போச்சு, என் வாழ்க்கையோடு நான் திரும்பி நடந்து போயிட்டே இருக்கலாம். இந்த ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்டில் என்னென்னா நான் வந்து ஒரு மார்ஜின் தான் போடுவேன். அந்த மார்ஜின் சம்டைம் ஸ்டார்டட் வித் 5%, இப்போ 12-15%ங்கிறாங்கன்னு தெரியாது. இப்போ இன்ஃபோசிஸ் வந்து 2000 ரூபாய்க்கு இருக்குதுன்னு வச்சுப்போம், இன்றைக்கி என்ன ரேட்னு எனக்கு தெரியாது, அதை விட்டுருங்க. 500 × 2000 தான் நான் வந்து 10 லட்ச ரூபாய்க்கு விற்கிறதுக்கு என்கிட்ட 1 லட்ச ரூபா பணம் இருந்தால் போகணும். அந்த 1 லட்ச ரூபா இருந்ததுன்னு வைங்க, என்னால் 50 ஷேர் தான் வாங்க முடியும். 50 ஷேரை வாங்கி விற்றேன்னா என் நட்டம் எவ்வளவோ அவ்வளோதான் நிச்சயம், 50 ஷேர் நான் ஃபுல்லாக வாங்கிட்டேன். ஸோ நான் மார்ஜின் கொடுக்க வேண்டும், என்றைக்கு வேணால் அதை திரும்பி வாங்கி என்னால் கொடுக்க முடியும். பட் இதே நான் ஃப்யூச்சர்ஸில் பண்ணேன்னா நான் 1 லட்ச ரூபா போட்டாலே எனக்கு வந்து அந்த 500 ஷேர் விற்க முடியும். அப்போ ஒரு ஒரு நாளைக்கும் அது ஏறிச்சுன்னு வைங்க, இறங்கத்துக்கு பதில் ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்க, டெய்லி நான் மார்ஜின் கட்டிகிட்டே இருக்கணும். அப்போ என்ன ஆகும்னா நான் விட்டதை பிடிக்கிறேன் விட்டதை பிடிக்கிறேன்னு நீங்கள் விளையாடிகிட்டே இருப்பீங்க. இந்த ஃப்யூச்சர்ஸுங்கிறது ஆல்ரெடி வாரன் பஃபெட்மே நிறைய ஸ்டாக் வச்சவனுக்கு அது யூஸ்ஃபுல். ஏன்னா அவன் வந்து ஒரு ஸ்மால் போர்ஷன், அவன்கிட்ட 1 பில்லியன் இருந்ததுன்னா 100 பில்லியனுக்கு ஷப் ஆகிடுவான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா கையில் ஒன்றும் கிடையாது, இருக்கிறதே 1 லட்சம். அந்த 1 லட்சத்தை வச்சு நம்ம 10 லட்ச ரூபாய்க்கு ஆடுறோம், அடிச்சதுன்னு வைங்க லாட்ரி செம்ம டபுள் ஆகிடும். ஏன்னா 1 லட்ச ரூபா நான் போட்டேன், 500 ஷேர் நான் விற்றேன், 200 ரூபாய்க்கு கம்மியாக பண்ணேன்னா எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக 1 லட்சம் அடிச்சிருச்சு. நான் போட்டது 1 லட்சம், வந்தது 1 லட்சம், விலை விழுந்தது 200 ரூபா தான். பட் ஆனால் என்னென்னா 200 ரூபாய் ஏறினாலும் என் கம்ப்ளீட் கேபிட்டல் வைப்பு விட்டாயிடும், அதுதான் சூதாட்டம். உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் ஒரே பொசிஷனில் போட்டு அது 2 பாயிண்ட் ஏறினாலே நீங்கள் பை போட்டுடுவீங்க. அதை தான் சாஸ்வத் நேற்று இதில் சொல்லிகிட்டு இருந்தோம், உங்கள் என்டையர் கேபிட்டலை கொண்டு போய் ஒரே ஸ்டாக்கில் லிவரேஜ் பண்ணி ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்டோ லிவரேஜோ போட்டிங்கன்னா அது 2 நாளில் பை போட்டுடும். இது ரிஸ்க் எடுக்கிறது இல்லை, இது கேம்பிளிங். ரிஸ்க் என்னன்னு நான் சொல்கிறேன், என்கிட்ட தொலைக்கிறதுக்கு 10000 ரூபா இருக்குது, இன்னைக்கு நான் 10000 ரூபா தொலைக்க முடியும் என்னால், அதுதான் டிஃபன் காஃபின்னு நான் சொல்கிறது. அந்த 10000 போச்சுன்னா என் வாழ்க்கை ஒன்றுமே, நாளைக்கு என்னை அடுத்த வேலை சாப்பிட முடியாமல் இல்லை, நைட்டு என்னால் தூக்கம் போகாது, இன்றைக்கி என்னோடய டெய்லி ரொட்டீனை என்னால் பண்ண முடியும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த 10000த்தை எடுத்து இன்றைக்கி பார்க்குறேன். சரி, உங்களுக்கு ஈஸி கணக்குக்காக சொல்கிறேன், கர்நாடகா பேங்க் 250 ரூபால இருக்குப்பா, என்கிட்ட 10000 ரூபா இருக்குது, 400 கர்நாடகா பேங்க் வாங்கி போடு, 4 வாங்கினா 1000 ரூபா, 40 வாங்கினா 10000 ரூபா, 40 ஷேரை வாங்கிட்டியா, நான் மறந்துட்டேன். இப்படி தான் நம்ம வாங்கணும். இப்போ நான் பின்னாடி போய் 70 ரூபா கிடச்சி என்கிட்ட 10000 ரூபா இருந்ததுன்னா 10000 ரூபா இருக்குப்பா, விலை 700 ரூபாப்பா, 100 ஷேர் வாங்கினா 7000 ரூபா, 100 ஷேர் அதை வாங்கிட்டு 3000 ரூபா வேற எங்கேயாவது போட்டு வை, ஐடிசியில் போட்டு வை. அப்போ அந்த 100 ஷேர் 7000 ரூபா என்னால் தொலைக்க முடிஞ்ச பணம், நான் 5 வருஷத்துக்கு அதை திரும்பியே பார்க்கல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த 7000 ரூபாங்கிறது 28000 ரூபா ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, அந்த 28000 ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட்டாக இருக்குது, இத்தனை நாள் நான் எடுத்தது ரிஸ்க்கு, அந்த 7000 ரூபா எனக்கு போயிருந்தால் எனக்கு எதுவுமே ஆகிருக்காது. நான் இதே 35000 ரூபா இருந்தபோது நான் வந்து 200 ஷேர் வாங்கியிருப்பேன். அந்த 200 ஷேருங்கிறது வந்து இன்றைக்கி எனக்கு எவ்வளோ கெயின் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வேறு விஷயம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா,
அப்போ நம்மளுக்கு மனசு என்ன தோணுன்னா, நான் 2000 ஷேர் வாங்கியிருந்தா எப்படி, நான் வந்து ஃப்யூச்சர்ஸில் ரிவேஜ் பண்ணியிருந்தா எப்படின்னு. இதுதான் ஹைன்சைட் பயஸ்ன்னு சொல்லணும். பின்னாடி திரும்பி நம்மளால் பார்க்க முடியும் என்ன ஆகும்னு, அது நீங்கள் ஆனப்புறம் திரும்பி பார்க்குறீங்க. பட் உங்கள் லாஸை லிமிட் பண்ணி எடுக்கிறது ரிஸ்க்கு. போனால் எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, என் வாழ்க்கை ஒழுங்காக இருக்குது, 310,000 ரூபா ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 வாரம் ஆகும், 10 நாள் ஆகும், 1 மாதத்தில் எனக்கு 310,000 ரூபா ரெடி ஆகிடும், என்னோடய லைஃப் எஃபெக்ட் ஆகாது. பட் நான் கடன் வாங்கி ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்டில் போட்டேன்னா ஒரே நாளில் இந்த 1 லட்சரூபா போயிடுச்சு, இந்த 1 லட்சரூபா பர்சனல் லோன் அடைக்கிறதுக்கே எனக்கு 5 வருஷம் ஆகும். இதுதான் கேம்பிளிங்க்கும் ரிஸ்க்குக்கும் வித்தியாசம். அதனால தான் நீங்கள் கேம்பிள் பண்ணுறது, ஃபுல் மீல்ஸ் வாங்குறது, இருக்கிற பணத்தெல்லாம் போடுறது கேம்பிளிங். ரிஸ்க்குங்கிறது டிஃபன் காஃபி வாங்குறது. அதனால தான் சொல்கிறேன் டிஃபன் காஃபி. டிஃபன் காஃபிலேயே ரிஸ்க் இருக்குது. அந்த ரிஸ்க்கு உங்களுக்கு வலிக்கலை, ரிக்கவரி ஈஸியாக இருக்கிறதுனால நீங்கள் ஏன் டிஃபன் காஃபின்னு சொல்கிறீங்க. பட் ஆக்சுவலி டிஃபன் காஃபியே ரிஸ்க்கு தான். பட் இருக்கிறதெல்லாம் போட்டு ஒன்றாந்தேதியே என் பணம் தான், இருக்கிற பணத்தெல்லாம் நான் போட்டேன், இப்போ மார்க்கெட் விழுந்தால் என்ன பண்ணுங்கிறது கேம்பிளிங். அதனால் சூதாடாதீங்க, ரிஸ்க் எடுங்க. ரத்தன் டாட்டா வந்து வாழ்க்கையில் நிறைய ரிஸ்க் எடுத்தார். கோரஸை $13 பில்லியன் வாங்கினார். அந்த பெட்டு கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆகிடுச்சு. நான் நீங்களும் 500 ரூபா 1000 ரூபா 10000 ரூபா போயிடுச்சுன்னா ஐயோ. அவர் 13 பில்லியன், 1 பில்லியனுங்கிறது இன்னைக்கு 8500 கோடி, 1 லட்சம் கோடி ரிஸ்க் எடுத்தோம், அவரால் ரிக்கவர் பண்ண முடிஞ்சது. அது ரிஸ்க்கு. 3 ரிஸ்க் எடுத்தார் ரத்தன் டாட்டா. ஒன்று கோரஸில் எடுக்கிறாரு, இன்னொன்று வந்து JLR எடுக்கிறாரு, 3வது டெட்லியில் எடுக்கிறாரு. ஒன்று சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு டெட்லி, ஒன்று கொஞ்சம் படுத்தி ரிக்கவர் ஆனது JLR, கம்ப்ளீட்டாக ப்ராப்ளம் பண்ணது கோரஸ். இதை மூணுத்தையும் அவர் கேம்பிள் பண்ணல, ரிஸ்க் தான் எடுக்கிறார். இதே சமயத்தில் ரேணு சுகா சுகர்ஸ் போய் பிரேசிலில் சுகர் கம்பெனியை வாங்கினது கேம்பிளிங். ஏன்னா அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இன்றைக்கி ரேணுக்கா பூண்டி ஆகிடுச்சு. இதுதான் ரிஸ்க்குக்கும் கேம்பிளிங்க்கும் வித்தியாசம். டாட்டா எடுத்தது ரிஸ்க்கு, ரேணுகா சுகர்ஸ் எடுத்தது கேம்பிளிங். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த டாட்டாவை பற்றி நான் ஒரு வீடியோ பேசியிருந்தோம் இந்த மணி பேச்சில் சண்டேயில், இதை பாருங்கள், இன்னும் தெளிவாக புரியும். இந்த லிங்கை கீழே போட சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும், அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.